ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேர்அப் ட்ராமாவோட 9th எபிசோட் பார்க்க போகிறோம். ஹீரோ அடிக்கடி ஃபெஸ்டிவலில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்திருப்பான் இல்லையா? அது ஏதோ அவங்க நேஷனல் ஃபெஸ்டிவல் போல எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சேரிங் டீமில் இருக்கவங்களும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ வந்து அவனோட டீம் மெம்பர்ஸ் தானே முன்னாடி நின்று ஆட போகிறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக யூனிஃபார்ம்லாம் கொடுத்து ரெடியாக சொல்லிட்டு இருக்கா, முன்னாடி டோய்க்கு கொடுத்த மாதிரி. அப்படியே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா இவங்களுக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னு சில பல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜூன் வந்து நேற்று ஹீரோயின் கிட்ட அழுதுட்டான் இல்லையா? ஸோ அவனுக்கு ஒரே சங்கடமாக இருக்கு, இவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான், பக்கத்தில் வந்தாலே வேலைக்கு வெளிக்கு போகிறான். அதோட நிறைய வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாயிட்டா போல, சாப்பிட்டுட்டே இருந்தவா தூங்கிட்டாலா இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருக்காளா என்னன்றது தெரியல. ஆனா இவ மட்டும் தான் படுத்துட்டு இருக்காள் தவிர அங்க இருக்க மிச்ச எல்லாருமே வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து ஏதோ பொருள் எடுத்துட்டு போக இவ கண்ணு முழிச்சிட்டா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கதை பார்த்தா ஹீரோ திட்ட போறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே கேப்டன் நான் தூங்கல சும்மா தான் படுத்துட்டு இருந்த உடனே கத்த ஆரம்பிச்சிடாதீங்கன்னு கம்மன் போயிட்டு இருக்க ஒன்னு கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் இப்ப நான் கத்தனை அதை நீ பாத்துன்ற மாதிரி கேட்கும் போது, ஓ கத்தலையா சார் சார் ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால ஒரு மாதிரி திருத்தருன்னு முழிச்சிட்டே இருக்கா. அது என்னன்றத கடைசியில தான் காட்டுறாங்க. இப்ப டோய் வந்து ஹீரோ இவகிட்ட பேசும்போதெல்லாம் அவன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றானுன்ற மாதிரி நினைக்கிறான். ஏன்னா அன்னைக்கு இவளை அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போனதுனால இவளை பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறான் போல. இதான் இப்ப சொல்லிட்டு இருக்கா, என்ன பார்த்து நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா எனக்கும் உங்க மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா உங்களோட ஃபீலிங்ஸையும் நான் புரிஞ்சுக்கணும்ல, சோ நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன். இனிமே நீங்க எப்பவும் போல நார்மலா கம்ஃபர்டபுளா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த கீச்சனை காமிக்கிறாங்க. யூன் கிட்ட பேசி பேசி எப்படியோ அவ தங்கச்சி நம்பரை வாங்கிட்டான். அதுல இருந்து ஒயாம ஒரே மெசேஜ் தான், இப்ப கூட அவளும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரதா போஸ்ட் போட்டிருப்பா போல. எப்ப வர, எத்தனை மணிக்கு வரான்னு யூன் கிட்ட தான் கேள்வியா கேட்டு சாவடிக்கிறான். பத்தாததுக்கு அவன் முகத்தை பார்த்து வேற, என் ஃபேஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு அநியாயத்துக்கு பண்றான். ஆனா யூன் வந்து ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. ஏன்னு பாத்தீங்கன்னா இவளோட தங்கச்சி ஒரு முறை கீஜனை பத்தி அவ ஏன் எப்ப பாரு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கான், அவன் சரியான போர்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதுதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதை கட் பண்ணி இன்னைக்கு ஹீரோட அம்மா அவனுக்காக ஏதோ சைடிஷ் எல்லாம் செஞ்சு அவனை பாத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. உள்ள வரதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கிட்ட என் பையன் பார்க் இருக்கானான்னு கேட்கும்போது அவரு, பார்க்னா யாரு கேக்குறீங்க, சேரிங் ஸ்குவாடோட கேப்டன் தானே, எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதுனால இன்னைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னு என்னது சேரிங் ஸ்குவாடன் ஷாக்கா நிக்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த டீம்ல இருக்கதே இப்பதான் இவங்களுக்கு தெரியும் போல. அதுக்கப்புறம் இந்த பிராட்காஸ்டிங் டீம்ல இருப்பானே அவன் பின்னாடி ஒரு பொண்ணு, ஒழுங்கா இந்த ஃபெஸ்டிவல்ல நடக்கிறத மட்டும் கவர் பண்ணு, அதை தவிர்த்து வேற ஏதாவது இடகுணமா பண்ணி வச்சுனா பிரசிடென்ட் உன்னை டீம் விட்டு தூக்கிடுவாருன்னு பின்னாடியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா இவன் எதுவுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி திமிரா போயிட்டு இருக்கும் போது எது தப்புலதான் யூமின் வர அவனை பார்த்தவனே அன்னைக்கு எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி இவன் தானே வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பான். சோ அவனை கொஞ்சம் தனியா கூப்பிட்டு வச்சு, எதுக்கு இப்படி பண்ணீங்க, 2 இயர்ஸ் முன்னாடி நான் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு லைனா குவெஸ்டினா கேட்க, இவனுக்கு வந்து யாரோ ஹிண்ட் கொடுத்ததாகவும் அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதாகவும் சொன்னவன். கடைசியில் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்ட் கொடுத்ததும் அப்புறம் மெசேஜ் அனுப்புறதும் ரெண்டு பேருமே ஒரே நபராக இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த நபர் சியர் லீடிங் கிளப்ல இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கணும். இவ்வளோ ஏன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட அந்த ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதை கேட்டவுனே இவளே அந்த கொலையாளிக்கு டைரெக்டாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வர முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, இப்போ ஹீரோயின்க்கு எப்படி த்ரெட்டனிங் மெசேஜ் வந்தோ அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கும் வந்திருக்கும். இவ ஒரு பையனை லவ் பண்ணும்போது கூட யாரையோ டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புவான். கீஜனையோ இவளையோ சேர்த்து வச்சு எல்லாரும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துப்பாங்க இல்லையா. அப்போ இவளோட டீம்மேட்ஸை இவ்வளோ புள்ளி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பவும் அந்த கொலையாளிகிட்ட இருந்து த்ரெட்டனிங் மெசேஜ்லாம் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி இவ கூடயும் கான்டாக்ட்ல இருந்திருக்கான். இப்போ இவ அனுப்புகிற மெசேஜுக்கு பதில் மெசேஜ் வந்து வேற ஒரு கை அனுப்புற மாதிரி காட்டுறாங்க. நம்ம காலேஜில் இருக்க டவர் பக்கம் ஈவினிங் 4 மணிக்குன்ற மாதிரி அனுப்பி விடுறான். அடுத்த சீன்ல ஜானதா காட்டுறாங்க. ஹீரோவோட அந்த விலை மதிக்கத்தக்க யூனிஃபார்ம் எடுத்து இவ போட்டுக்கிட்டு ஒரே அலப்பறம் பண்ணிட்டு இருக்கா. கூட இருக்க எல்லாருமே பயந்து செத்துட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் ரொம்ப நாள் ஆசை போல, யார் சொல்றதையும் காதில் வாங்கவே இல்லை. கடைசியில் மிஞ்சே வந்து ஒழுங்கா மாட்டுறதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லவும் தான் சரி ஓகே கழட்டம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி விட்டுருந்தா கூட அந்த சம்பவம் நடந்திருக்காது. இடையில இந்த டோஹி வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ட்ரெஸ்ல இப்படி ஒரே ஒரு ஸ்டெப் போடுன்ற மாதிரி சொல்ல, இவளும் ஓகே போட்டுட்டா போச்சு அப்படின்னு வெறித்தனமா கத்திட்டு ஒரு ஸ்டெப் போட, அப்ப பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் இவ காலில் மிதிச்சுட்டு இருக்கா. அது வந்து இவளுக்கு தெரியல. அப்படியே பேனு கத்திட்டே கையை தூக்குறா, அந்த ட்ரெஸ் கிழிஞ்ச போச்சு. அப்படிதான் அதிர்ச்சியில எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. கிஞ்ச எல்லாம் இந்தா இப்பவே போய் சொல்லிட்டு வரேன்னு ஓடிட்டு இருக்கான். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கோத்து விட்டாதுன்ற மாதிரி கிஞ்சா, இல்ல இல்ல இப்பயே போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு திரும்பும் போது இவன் வாட்சிலயும் லைட்டா ஒரு த்ரெட் பட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கிழிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இதுல உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி அவனை காவல் காக்க விட்டுட்டாங்க. நம்ம டீம்ல இருந்து சீனியர்ஸ் யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு ஜான் வந்து வேக வேகமா தச்சிட்டு இருக்கா. இதுல ஆளாளுக்கு வேற இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா, $5,000 தான். இது நம்ம நினைச்சா கூட வாங்கி தர முடியாதுன்னு இவ்வளவு பயமுறுத்திட்டு இருக்காங்க. கட் பண்ண ஹீரோட அம்மா வந்து அவனை தேடிட்டு வந்திருக்காங்க. அவங்க முகமே பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. இப்ப அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என் பிள்ளை எதையோ படிக்கிறான் ரொம்ப சந்தோஷத்திலயும் நம்பிக்கையிலயும் இருந்த, ஆனா சேரிங் ஸ்குவாட்ல சேர்ந்து உருப்படாம போயிட்டு இருக்கான்னு இப்பதான் தெரியுது. என்ன இத்தனாலும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் மாதிரி ரொம்ப வருத்தமா கேட்க, இவன் அம்மா அப்படிலாம் இல்லமா, நான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி படிக்க தான் போறேன், இந்த வருஷம் மட்டும் தான் இந்த கிளப்ல இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்னும் நிறைய ஏதோ சொல்ல வரா, அதுக்குள்ள ஜோஹி கிட்ட இருந்து வேற அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கோம், அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே இரு, ஒரு 20 நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன், திரும்ப வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்து இல்லப்பா நான் ஊருக்கு கிளம்பணும் டைம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்திலேயே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதோட திரும்ப உள்ள இவங்களே காமிக்கும் போது எல்லாரும் என்னமோ திருதிருன்னு பேன் முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல, இவங்க நியூவா கம்போஸ் பண்ண அந்த பாட்டை பாடுற சிங்கர் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவர் இல்லாம அந்த சாங் பாட முடியாது, அவருக்கு பதிலாக வேற யாரையும் பாட விட்டாலும் அது செட் ஆக
ஆகாது. அதனால பிளானிங் டீம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்றாங்க. அதாவது இந்த டீம் பர்ஃபார்ம் பண்ண போற அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் கேன்சல் பண்றாங்க. மற்றபடி இவங்க வேற ஏதாவது டீமோட சேர்ந்து ஷேரிங்கோ ஹெல்பிங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாரும் இது கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் பண்ண பிராக்டிஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. இதுல மிஞ்சே தான் அவனோட ஹை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதுல ஜாயின் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதுதான் அவனோட விருப்பம். சோ அவனால இதை ஏத்துக்கவே முடியல, உட்காந்து அளவே ஆரம்பிச்சுட்டான். ஜான் தான் அவன் அழதை பார்த்துட்டு மனசு கேட்காம சரி நம்ம பண்ணலாம் அல்லாத பிளீஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இவன் முகத்துல சிரிப்பு வருது. என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பாட்லயே ஒரு சாங்கை ரெடி பண்ணி அதுக்கான ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல டோஹிக்கு தான் ரொம்ப முக்கியமான வேலையை கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு எதுனால சொல்லு, நான் செய்ய தயாருன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்கற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னது தெரியல. அடுத்த செகண்டே இவ ஆஹா முடியாது முடியாது வேற ஆளை பாத்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு விடுற மாதிரி இல்ல, நம்ம டீமை பாத்தியா எல்லாரும் எவ்வளவு அவ்வளவு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிளீஸ் இதை நீ தான் பண்ணணும்ன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கும். இவ்வளவு வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி சொல்றான். அதோட கட் பண்ணி யூமின் வந்து ஹீரோவை இந்த கிளப் ரூம் உள்ள தனியா கூட்டிட்டு வந்திருக்கா. என்னன்னு கேட்கும்போது அந்த கொலையாளி கிட்ட இருந்து வந்த மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவ போறதா சொல்லிட்டு இருக்கா. அப்படி நான் அங்க போகும்போது இங்க யாரு இல்லன்றத நீ தான் நோட் பண்ணணும்ன்ற மாதிரி இவனை செக் பண்ண சொல்லிட்டு போற. கரெக்டா ஒரு 3:30 அப்படி ஆகும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இதோ வந்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப. ஹீரோவும் ஒவ்வொருத்தரையா பார்த்து இது யாரா இருக்குன்னு பயங்கரமா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே யூமின் வந்து அந்த டவர் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்த மாதிரியே தெரியல. ஹீரோ தான் அதுக்கு பதிலாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவளை தனியா அனுப்பவும் ஏதாவது ஆயிட போதுன்னு பயந்து வந்திருக்கான். அதே நேரம் அந்த கொலையாளி நேரடியா வரத்துக்கு பயந்துட்டானா என்னன்னு தெரியல. ஒரு பையன் தான் வந்து இது யாரோ ஒருத்தர் நம்ம செக்லிஸ்ட்ல வச்சிருக்காரு. 4 இதை யூமின் கிட்ட கொடுக்க சொல்லி போட்டிருக்குன்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போகிறான். என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கும்போது அதுல யூமின் இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு ஒரு மாதிரி வில்லங்கமா போட்டிருக்கு. அதை பார்க்கவும் ஹீரோக்கு வந்து ஒரே பயம் ஆயிடுச்சு. உடனே வேகமா ஓடி போய் ஜான் கிட்ட டோஹி எங்கன்னு கேட்கும்போது அவ என்னடா முழிச்சிட்டு இருக்கா. சில ஹீரோயின் வந்து இவங்க புதுசா சாங் கம்போஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கான மியூசிக்கை போட்டுட்டு போக தான் வந்திருப்பா. அவன் ரொம்ப பதட்டமா கேட்கவும் இவளால டக்குன்னு சொல்ல முடியல போல. ஆனா ஹீரோக்கு எல்லாம் அவ யோசிச்சு டைம் கொடுத்து சொல்ற வரைக்கும் எல்லாம் பொறுமையே இல்ல. வேற எங்க போயிருப்பான்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்க்கும்போது இடையிலதான் ஹீரோயினை பாக்குறான். உடனே அவளை பிடிச்சி அவ என்ன சொல்ல வரான்றது கூட கேட்காம இவன் பாட்டுக்கு தாறுமாறா அவள திட்ட ஆரம்பிச்சுட்டான். இவளுக்கும் நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன் எல்லாமே தெரியும் இல்லையா. இவ்வளவு எதுவுமே பேசல, நடந்ததுக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இதுக்கு இடையில டோஹியோட அம்மாவும் ஜூனோட அம்மாவும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. இவங்க காலி எடுத்து வைக்கும் போது நேத்து நைட்டு பாத்தியா டோஹியோ ஜூனோ ஹக் பண்ணிட்டு இருந்தாங்களா, யாரோ போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, காலையிலேயே அதை டெலிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அரசல் பொருசலா பேசிட்டு இருக்கோம். ஜூனோட அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப நேரடியா அந்த பொண்ணுங்க கிட்டயே வந்து ஆமா நீங்க ஏதோ டோஹின்னு ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு இருந்தீங்களே அது யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து புதுசா வந்த பசங்கனாலும் அவங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கையில அவங்க கம்போஸ் பண்ணாங்க. ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு எல்லாருமே ஓகே சொல்றாங்க. அதாவது ஹீரோ அப்புறம் அவங்க கூட இருக்க மிச்ச 3 அப்புறம் பிளானிங் டீம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை முடிவு பண்ணுவாங்க. அடுத்து சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏறி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் அவ சின்ன வயசுல இதே மாதிரி டான்ஸ் ஆடிருப்பா போல, அது எல்லாமே அப்படியே மைண்டுக்கு வந்து போகுது. லைட்டா சந்தோஷத்துல கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் அவ்வளவு சின்ன வயசுல டான்ஸ் ஆனது, இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணது, பிசிக்கல் ட்ரைனிங்ல ஜெயிச்சது, இதுக்காக நேரம் காலம் பார்க்காம ஓடுனது, எனி டைம் ஒரே பிராக்டிஸ் ட்ரைனிங்னு இப்படியே அவங்கள டார்ச்சர் பண்ணதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அதே மாதிரி ஜூனோட அம்மாவும் என் பிள்ளைய பத்தியா சென்டர் ஸ்டேஜ்ல நின்று ஆடிட்டு இருக்கான்னு கண்காலிங்கிட்டு இருக்காங்க. அந்த எழுமே ஃபுல்லா ஒரே சந்தோஷத்திலயும் பயங்கர ஆரவாரத்தோடையும் ஃபுல் செலிப்ரேஷன் மோட்ல ஓடிட்டு இருக்க யூமின் மட்டும் அந்த கொலையாளிக்கு சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பி விடுற மாதிரி அனுப்பி விட்டு அது யாருக்கு போகுதுன்னு நோட்டும் விட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் மெசேஜ் சென்ட் பண்ற அதே நேரம் இந்த பிளானிங் டீம்ல இருக்க சீனியர்க்கு ஏதோ மெசேஜ் வர மாதிரியே காமிக்கிறாங்க. ஆனா இவன் தான் அந்த கொலையாளியா இருப்பானா என்னன்றது சரியா தெரியல. அது அப்படியே கட் பண்ணி இவங்களோட பெர்ஃபார்ம் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாண்டிங் ஏரியால எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல வேற ஒரு பெர்ஃபார்ம் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஜூன் இன்னைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரே பார்ட்டி மூட்ல இருக்கவும் அப்படியே ரொம்ப கேஷுவலா சொல்ற மாதிரி அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணுனா லைனா ஹீரோயின் கிட்ட கொட்டி கடைசியில என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையில யார் வேணா வரலாம் யார் வேணா போகலான்ற எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன பார்த்த போது என்ன பிடிக்கலன்னு சொன்னியோ அன்னில இருந்து எனக்கு ஒண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ நானும் உன்கிட்ட காதல விழுந்துட்டேன்னு மாதிரி சொல்லி அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கடுத்து லாஸ்டா ஒரே ஒரு பெர்ஃபார்ம் தான் பேலன்ஸ் இருக்கு. அதோட இன்னைக்கான ஃபெஸ்டிவல் வந்து முடிய போற நேரம் அத ஹீரோ இடையில மைக்க வாங்கி வச்சுட்டு அந்த கொலையாளிக்கு நேரடியா சவால் விட்டுட்டு இருக்கான். கேமரா இந்த சோஹியோ யூமினும் தான் கவர் பண்ணுது. ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது நீ எங்க கூட நேரடியா தான் வந்து பேசிருக்கணும், அதை விட்டுட்டு மறைஞ்சிருந்து மெசேஜ் அனுப்புறது எல்லாரையும் பயம் பிடித்துறதுன்றது வந்து கோலதானம். நீ தைரியமான ஆளா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட அதை நேரடியா வந்து பேசுன்ற மாதிரி பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸை போட ஆரம்பிக்கும் போது ஹீரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கும் இல்லையா. அது சும்மா இவன் ஒரு 4 போடுவான், அது பாத்தீங்கன்னா டக்குன்னு தையல் விட்டு போச்சு, போச்சு நம்ம சித்தம் அப்படின்னு எல்லாருமே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை பெரிய இஷ்யூவா கண்டுக்கவே இல்லை. அந்த ட்ரெஸ் அப்படியே கழட்டி இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த பக்கமா தூக்கி போட்டுட்டு இருக்கா. அப்படியே இவனோட தங்கச்சியும் காட்டுறாங்க, இத்தனால கீஜன் வந்து ரொம்ப போரிங்கான பர்சன்ற மாதிரி தானே சொல்லி இருந்திருப்பா. அவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது இவளே விழுந்துருவா போல அப்படிதான் பாத்துட்டு இருக்கா. அதோட ஹீரோட அம்மா கூட கோச்சிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அவங்க கூட போகல இங்கதான் இருக்காங்க, பரவாயில்ல என் பையன் கூட ஏதோ ஒண்ணு நல்லதா பண்றானா அது போதுன்ற மாதிரியே பாத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு வழியா இந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வந்து ரூமுக்கு வர, அங்க பாத்தீங்கன்னா இவன் எதிர்பார்க்காத விதமா டோஹிய ஹேக் பண்ண மாதிரி ஒரு போட்டோ இருக்குமே அதை வந்து மிரர்ல ஒட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்கு பின்னாடி திரும்பவும் அந்த டவர் பக்கம் வான்ற மாதிரி எழுதி இருக்கு. சோ ஹீரோவும் இது யாரா இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க, விடவே கூடாதுன்னு 1008 எண்ணங்களோட எல்லாரையும்
கடந்து போகும்போது அங்கதான் இந்த பிராட்காஸ்டிங் டீம் சேர்ந்தவனையும் பிளானிங் டீம் சேர்ந்தவனையும் ஒரு மாதிரி வில்லத்தனமா காட்டுறாங்க. அவங்க எல்லாரையும் கடந்துதான் ஹீரோ வர. கடைசியில அந்த டவர் பக்கமும் வந்தவன் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பாக்குறான், யாருமே ஆள காணும். ஹீரோவால அதுக்கு மேல முடியல, கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தது போதும். என் முன்னாடி நேர்ல வானு கத்திட்டு இருக்க அந்த கொலகாரன் வந்து இவ்வளவு நேரம் அவனுக்கு மேலதான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே அவன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது அப்பதான் இவன் எங்க இருந்தான், என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இத்தனை நாளுன்றத காமிக்கிறாங்க. இன்னைக்கு சீனியர் வந்து டோஹிய இந்த டீம்ல சேர்க்கணும்னு சொன்னாரு அணில இருந்து. அதுக்கடுத்து ஒன்னு ஒன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எங்கெல்லாம் இருந்தான்றத லைனா காமிக்கிறாங்க. இல்ல உள்ள வச்சு லாக் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் சீனியர்ஸ் எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது பக்கத்துல இருந்தது, அவளுக்கு த்ரெட்டனிங் மெசேஜ் அனுப்பும் போது இடையில ஹீரோ ஒரு டைம் வந்திருப்பான், அது அப்புறம் லைட்டை கட் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்டதை காட்டுறாங்க. இவ்வளவு ஏன் கடைசியா யூமின் கிட்ட யாரோ கொடுக்க சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்தது கூட இவன் தான். இப்படி எல்லாரையும் பயம்படுத்தி அவங்க பதறதை பார்த்து இவன் என்னடா சைக்கோ மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவன் நாலஞ்சு பேர் சந்தேக லிஸ்ட்ல சூஸ் பண்ணி வச்சிருந்ததுல கிம் ஜென் ஒரு பேரை காமிக்கிறாங்க. அது இவன் பேரு தானா என்னன்றது தெரியல. அதை கண்டுபிடிச்சவனே என்னமோ பிளான் போட்டுட்டான், அது என்னன்றதுதான் தெரியல. ஆனா அவன் கையில ஏதோ வச்சிருக்க மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாம பக்க ட்ராமா கஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க.